தமிழ்ல பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமா ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆனவங்க தான் ஓவியா இல்லையா. இவங்களுக்கு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வேற லெவல்ல இருக்காங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். பட் இவங்களோட ட்விட்டர்ல என்ன ஷேர் பண்ணாலுமே லட்சக்கணக்கான லைக்ஸுகள் வரதும் தெரிஞ்ச விஷயம் தான். பிக் பாஸ் நிகழ்ச்சியில மூணு பகுதியிலும் சேர்த்து எல்லாருக்குமே பிடித்த ஒரே போட்டியாளர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஓவியாவை சொல்லலாம் இல்லையா. அடிக்கடி ரசிகர்களோட சோசியல் மீடியால கான்டாக்ட் வச்சுக்கிட்டு கம்யூனிகேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல ஓவியா ரீசெண்டா ரசிகர்களோட கேள்விக்கு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. அதுல சில சுவாரஸ்யமான கேள்விகளும் சர்ச்சைக்குரிய கேள்விகளும் இருந்திருக்கு. ரீசெண்டா இந்தியா முழுவதும் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவது குறித்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு ரசிகர். ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிப்பதை விட சுயன்பம் பெட்டர் அப்படின்னு கூறி அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கேள்வியை கண்டு கொஞ்சமும் வெக்கப்படாத ஓவியா ஆமா உண்மைதானே அப்படின்ட்டு வெளிப்படையா ரிப்ளை கொடுத்திருக்காங்க. உங்க வருங்கால கணவர் குறித்து உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு ஒரு கேள்விக்கு எனக்கு கணவர் யாருமே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பள்ளி வாழ்க்கை குறித்து கருத்து சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு கேள்விக்கு நான் என்னோட வாழ்க்கையில பணம் மற்றும் காலத்தை வீணடிச்சது என்னோட பள்ளி வாழ்க்கையில தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நடிச்சு கொண்டிருக்கும் படம் எது அப்படின்னு ஒரு கேள்விக்கு ஒரு சில சீரியல நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலுக்கு ஓவியா எப்போ வருவாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்கு தேவைப்பட்டா வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவியாவோட இப்படியான சுவாரஸ்யமான பதில்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில வைரலா வந்துட்டு இருக்கு.